வெல்கம் டு என்ட்ரி ஆப் தமிழ். ஒவ்வொரு வாரமும் நியூஸ் ஆஃப் த வீக் அப்படிங்கிற இந்த சீரீஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா, அந்த வாரத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை வந்து டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் March 2022 எபிசோட் 4 அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து நம்ம எந்த நியூஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய கிரைசிஸை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ரீலங்காவில் என்ன விஷயங்கள் நடக்குது, ஸ்ரீலங்காவில் நடக்கிற விஷயங்களுக்கு என்னென்ன காரணங்கள், ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய விஷயங்கள்னால இந்தியா எந்த அளவெல்லாம் பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து இந்த நியூஸ் ஆஃப் த வீக் சீரீஸில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மார்ச் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 3 நியூஸ் ஆஃப் த வீக் சீரீஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ கூட பார்க்கலாம். ஸோ அதோட லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ முதலாவதாக இந்த என்ன இஷ்யூ பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்ரீலங்காவில் நடக்கக்கூடிய கிரைசிஸை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்ரீலங்கா கிரைசிஸ், நீங்கள் எல்லோரும் ரீசெண்டாக வந்து நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா மீம்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஸ்ரீலங்காவில் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னா வந்து, ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய விலைவாசி, சரிங்களா, அடிப்படை ஃபுட் ஆர்டிகல்ஸ்லேருந்து, ஃபுட் பார்ட்டிகல்ஸ்லேருந்து, அடிப்படை எசென்ஷியல் கூட்ஸ்லேருந்து, சரிங்களா, உணவுலேருந்து, அதே மாதிரி ஆயில்ஸ், சரிங்களா, க்ரூட் ஆயில், பெட்ரோல், டீசல்லேருந்து எல்லாத்தோட விலையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக உயர்ந்துட்டுருக்கு. மினிமம் 20%, சரிங்களா, 20%லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 150% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ 100 ரூபாய்க்கு விற்ற பொருள் 20% இன்க்ரீஸாக எவ்வளோ விற்கிறது, 120 ரூபாய்க்கு விற்குது. அதே மாதிரி 1 ரூபாய்க்கு விற்ற பொருள் இப்போ 150 ரூபாய்க்கு விற்குது சில டைம், சில பொருள்கள், சரிங்களா. ஆயில்லாம் பார்த்திங்க அப்படின்னா அப்படி டபுள் மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பெட்ரோல் டீசலோட விலைகள் எல்லாமே. ஸோ ஸ்ரீலங்காவில் இப்போ இந்த நடந்துட்டுருக்க இந்த கிரைசிஸ், இந்த கிரைசிஸ் என்னென்ன கிரைசிஸ் அப்படின்னா மெயினாக எசென்ஷியல் கிரைசிஸ், அதனால் ஃபுட் கிரைசிஸ், சரிங்களா, அடிப்படை உணவோட விலை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அதே மாதிரி ஆயில் கிரைசிஸ், ஸோ இந்த பெட்ரோல் டீசலோட விலையும் அதிக அளவில் வந்து உயர்ந்துட்டுருக்கு. இந்த ஸ்ரீலங்கன் கிரைசிஸ் அப்படிங்கிறது இப்போ நேற்று நடந்த விஷயம் இல்லை, முந்தா நேற்று நடந்த விஷயம் இல்லை, சரிங்களா, ஒரு 14 நாள் ஃபோர்ட் நைட்டில் நடந்த விஷயமும் கிடையாது. ஸோ இதுக்கான காரணம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1990 வந்து டிரைவ் பண்ணலாம், அதுக்கு முன்னாடி காலனியல் டைம்ஸ்லேருந்து கூட டிரைவ் பண்ணலாம். ஸோ அதோட காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெரிய அடுக்கடுக்கான காரணங்கள்லாம் அக்யூமுலேட் ஆகி இப்போ அதை அங்கே ஸ்ரீலங்காவில் வந்து வெடிச்சிருக்கு. இந்த ஸ்ரீலங்கன் கிரைசிஸ் அப்படிங்கிற டாபிக் கீழே வந்து இனி ஸ்ரீலங்காவில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன கிரைசிஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி டீட்டெயில் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே மாதிரி இந்தியாவில் இதுக்கான இம்பாக்ட் என்ன அப்படிங்கிறதும் வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதலாவதாக ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கரண்ட்டாக இப்போது ரீசெண்டாக நியூஸில் வந்துட்டு இருக்கனால வந்து இப்போ கரண்ட்டாக என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், சரிங்களா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இந்த அந்நிய நாட்டு கரன்சிஸ் இருக்குது பார்த்திங்களா, அதோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் வந்து இப்போ இருக்குது, சரிங்களா. அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் கிரைசிஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க, ஒரு கண்ட்ரியும் ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபாரின் ரிசர்வ்ஸ்னால் என்ன, ஸோ அவங்க கண்ட்ரியோட பணம் இல்லாமல் இப்போ மற்ற கண்ட்ரிஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபாரின் ரிசர்வ் எல்லா கண்ட்ரியோடதும் இல்லை, மோஸ்ட் அக்செப்டபிள் கரன்சியான டாலர், ஸோ டாலரோட ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். கோல்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெடிமேடாக எல்லா பக்கமும் அக்செப்ட் பண்ணுறது, டாலர் ரெடிமேடாக எல்லா பக்கமும் அக்செப்ட் பண்ணுவாங்க அவங்கவுங்க நாட்டு. இப்போ நம்ம ருப்பீஸை பார்த்திங்க அப்படின்னா நிறைய பக்கம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, இப்போ நம்ம ருப்பீஸை வச்சு ஆயில்லாம் வாங்க முடியாது, டாலர் கொடுத்து தான் ஆயில் வாங்க முடியும். அந்த மாதிரி ஃபாரின் ரிசர்வ்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி டாலர்ஸ், கோல்டு, ஐஎம்எஃப்ல உங்களுக்கு இருக்கிற கோட்டாஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிஆர் இப்படிலாம் சொல்லுவாங்க, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரிசோர்ஸ். இந்த ஃபாரின் ரிசோர்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதிகமாக வந்து கூட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணலாம், ஃபாரின் ரிசர்வ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கூட்ஸ் இம்போர்ட் பண்ணவே முடியாத நிலைமைக்கு போயிடும். கூட்ஸ் இம்போர்ட் பண்ணல அப்படின்னா எசென்ஷியல் கூட்ஸ், ஆயில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஆயில், 90% ஆயில் நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒருவேளை ஃபாரின் ரிசர்வ் ட்ரைன் ஆயிடுச்சு, நம்மளால் ஆயில் இம்போர்ட் பண்ண முடியல, ஆயில் இம்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா அதனால் டிரான்ஸ்போர்ட் செக்டர் பாதிக்கப்படும். டிரான்ஸ்போர்ட் செக்டர் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா விவசாயிகளோட பொருட்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போகாது, விவசாயிகளோட பொருட்கள் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் போகல அப்படின்னா எப்படி நம்ம பிளேட்டுக்கு வந்து அக்ரிகல்ச்சர் குட் ப்ராடக்ட்ஸ் வரும். அப்போது
ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அதே தான் இப்போ வந்து ஸ்ரீலங்காலையும் நடந்திருக்கு. ஸோ இப்போ இருக்கிற இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் க்ரைசிஸ்னால அவங்கள்ட்ட போதுமான அளவுக்கு டாலர் இல்லை, போதுமான அளவுக்கு கோல்டு இல்லை, போதுமான அளவுக்கு பணம் இல்லை, எதுக்கு ஆயில் வாங்கிருக்கு. அப்போ ஆயில் வாங்காததுனால என்ன ஆகுது, நான் சொன்ன இந்த செயினெல்லாம் பாதிக்கப்பட்டு கடைசியில் அடிப்படை மக்களோட ஃபுட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுது. ஸோ ஃபுட் க்ரைசிஸ் இதனால தான் வந்து அங்கே ஃபுட் க்ரைசிஸும் இருக்குது. ஸோ இமீடியட் ஃபியூவல் அண்ட் எனர்ஜி க்ரைசிஸ் எதை ட்ரிகர் பண்ணுது அப்படின்னா அங்கே வந்து ஃபுட் க்ரைசிஸும் ட்ரிகர் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இப்போ இமீடியட்டாக இருந்த நியூஸ். இப்போ நியூஸில் வந்தது இது இமீடியட்டாக. ஆனால் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் க்ரைசிஸ் ஆகிறதுக்கான காரணம், இந்த ஃபுட் க்ரைசிஸ் ஆகிறதுக்கான காரணம் இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்டாக ஹிஸ்டோரிக்கலேருந்து அதோட லைனை வந்து எடுக்கலாம். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் இன்னும் என்னெல்லாம் அப்படி பாருங்கள். இப்போ வந்து ஃபுட் எக்கனா இது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் க்ரைசிஸ் இருக்குது. வேறு இந்த கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் எசென்ஷியல் கூட்ஸ் வந்து ஷார்ட்டேஜாக இருக்குது. ஆமாம், காசு இல்லை, காசு இல்லை அப்படின்னா வந்து எசென்ஷியல் கூட்ஸ் வந்து அந்த நாட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகாது, இம்போர்ட் பண்ணவும் முடியாது சரிங்களா. வெறும் ஆயிலை மட்டும் இம்போர்ட் பண்ணல. சில கண்ட்ரிஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ யூஎஸ் மாதிரி கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், யுனைடெட் ஸ்டேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 60% ஃபுட் ப்ராடிகல்ஸ் சரிங்களா உணவு தேவையை இம்போர்ட் மூலிமா தான் பூர்த்தி பண்ணுது. ஆனால் நம்ம அப்படி இல்லை, நம்ம பார்த்திங்கன்னா ரைஸில் வந்து செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கோம். நம்ம எல்லா கண்ட்ரிக்கும் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக ஹிஸ்டோரிக்கலாக 20 மில்லியன் டன் ரைஸை வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் நம்ம பார்த்திங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலில் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, 90% க்ரூட் ஆயில் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் யூஎஸ் அப்படி இல்லை, யூஎஸ் வந்து நிறையா கண்ட்ரிஸ்க்கு வந்து க்ரூட் ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து ரிசர்வ் இருக்குது, ரிசர்வ் கம்மியாக இருந்தாலும் அதை எடுக்கிறதுக்கான எக்ஸ்ட்ராக்ஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காரணத்தில் வந்து இப்போ ஸ்ரீலங்காவில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் எசென்ஷியல் குட்ஸ், எசென்ஷியல் அப்படின்னா தேவை ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபுட்டு, ஃபுட்டுங்கிறது ஒரு எசென்ஷியல் குட்ஸ் தான். அதே மாதிரி க்ளோத் அப்படிங்கிறது ஒரு எசென்ஷியல் குட்ஸ் தான். இந்த மாதிரி அத்தியாவசியமான எனர்ஜி கூட ஒரு எசென்ஷியல் குட்ஸ் தான். எனர்ஜி இல்லை அப்படின்னா இப்போ வந்து வேறு எந்த விஷயமே நடக்காது. கரண்ட் இல்லை அப்படின்னா இப்போ அங்கே கரண்ட் எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளமும் இருக்குது, ஆயில்னால, அடுத்து டிரான்ஸ்போர்ட்னால, ஃபுட்டுனால, அடுத்து எலக்ட்ரிசிட்டியும் பாதிக்கப்படுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பவர் கட்ஸ், த எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீக்வெண்ட் பவர் கட்ஸ், பீகாஸில் வந்து ஃப்ரீக்வெண்ட் பவர் கட்ஸ் இதெல்லாம் இருக்கிறனால அப்படியே கியூமுலேட்டிவாக ஒன்று நடந்துச்சு அப்படின்னா செயின் மூலிமா இன்னொன்று பாதிக்கப்படும். எனர்ஜி இல்லை அப்படின்னா அடுத்தது எனர்ஜி டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேக்ட்ரிஸ் இல்லை, ஃபேக்ட்ரிஸ் இல்லை அப்படின்னா மக்களுக்கு வேலை இல்லை, வேலை இல்லை அப்படின்னா ஆல்ரெடி காசு இல்லாமல் மக்கள் ஃபுட் எனர்ஜினாலையும் ஃபியூவல் ப்ரைஸ்னாலும் பாதிக்கப்படுறாங்க. இப்போ இதனால இன்னும் மக்கள் பாதிக்கப்படுவாங்க சரிங்களா. அடுத்ததாக ஸ்டேட் ஃபியூவல் என்டிட்டி ஹஸ் ஸ்டாப்ட் ஆயில் சப்ளைஸ். அதே மாதிரி ஆயில் சப்ளையும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவங்கள்ட்ட காசே இல்லை. எதுக்கு அப்படின்னா அன்ஏபிள் டு பே டாலர்ஸ் ஃபார் க்ரூட் இம்போர்ட்ஸ். ஸோ இம்போர்ட்டை க்ரூட் பண்ணுறக்கு, இம்போர்ட்டை வந்து க்ரூட் ஆயிலை இம்போர்ட் பண்ணுறக்கு அவங்களுக்கு போதுமான அளவு பைசாவும் இல்லை. ஸோ இந்த எல்லா பிரச்சனையும் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வெடிச்சிட்டு இருக்கனால தான் ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ க்ரைசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி நியூஸ் பேப்பரில் பார்த்துட்ருக்கோம். அங்கே இருக்க மக்கள்கள் வந்து அங்கே இருக்கிற அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே இருக்க அரசாங்கம் சரிங்களா, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து உடனே வந்து ராஜினாமா பண்ணுங்கள், கவர்மெண்ட்னால தான் இதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்னாலையும் தான், நம்ம அதுக்கான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படிங்கிறத வந்து அடுக்கடுக்காக பார்ப்போம். ஸோ இப்போ எக்கனாமிக் க்ரைசிஸ் இன் ஸ்ரீலங்காவோட டெப்த்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படி க்ரைசிஸ், சரி எக்கனாமிக் க்ரைசிஸ் இருக்குது, மக்கள்லாம் வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஸோ அதோட டெப்த்து உங்களுக்கு வந்து அனலிட்டிக்கலாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இப்போ மூணு விஷயம் சரிங்களா. முதல் விஷயம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து $45 பில்லியன் கடன் சரிங்களா, $45 பில்லியன் வந்து அதாவது வெளிநாட்டுக்கு வந்து கடனில் இருக்காங்க சரிங்களா. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா, வந்து இந்தியாவோட ரிசர்வ்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இப்போ தான் ஹிஸ்டோரிக்கலாக ஹையாக இருக்குது இல்லையா, $600 பில்லியன் நம்ம வந்து ஃபாரின் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கோம். இதான் வந்து ரொம்ப அதிகம், நான் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலே வந்து இவ்வளோ அதிகமாக வச்சுருக்கிறது நம்ம இந்த டைம் தான், $600 பில்லியன். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 16 மாதம் சரிங்களா, 16 மந்த் இது வந்து மாறும் ஓகேவா, 13 to 16 மந்த்துக்கு வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், $600 பில்லியன் ஹிஸ்டோரிக்கலாக இது வரைக்கும் நம்ம இவ்வளோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் இருந்ததே இல்லை. இந்த வருஷம் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா $600 பில்லியன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம எவ்வளோ தூரம் நம்ம பூர்த்தியை தேவை பண்ணிக்கும், நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்னா 13 to 16 மாதம் தேவையை பூர்த்தி பண்ணிக்க முடியும். இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இம்போர்ட் கவர் அப்படிங்கிற டேர்மால் குறிப்பிடுவாங்க, இம்போர்ட் கவர் சரிங்களா. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா $45 பில்லியன் நெகட்டிவில் கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அது இது எவ்வளோ, அந்த $45 பில்லியன் அப்படிங்கிறது வந்து இது நம்மளோட ஜிடிபி டேர்ம்ஸில் கணக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நாமினல் ஜிடிபி சரிங்களா, நாமினல் ரியல் ஜிடிபி வர, நாமினல் ஜிடிபி வர, நாமினல் ஜிடிபி இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணது
நாமினல் ஜிடிபி 60% இந்தியாவோட ஜிடிபி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 60%, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணிங்கன்னா 40%, சாரி இந்தியாவோட கம்பேர் பண்ணிங்கன்னா 20%, பாகிஸ்தானோட கம்பேர் பண்ணால் 40%, அவங்க வந்து 60% அவங்களுக்கு. இதான் வந்து அவங்களோட இந்த ஜிடிபி கம்பேர், இவ்வளோ தூரம் வந்து கடன் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ 60% எங்கே இருக்குது, 20%, 40%. இவ்வளோ நம்மளோட புவராக இருக்கிறதா பாகிஸ்தான், பாகிஸ்தான் நடுவில் இருக்குது 40%. அடுத்தது ஸ்ரீலங்கா ரொம்ப புவராக இருக்குது 60%. நம்ம வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல 20%. ஸோ நம்மளோட கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். அப்போ நம்மளோட பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் விளையமாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட 3 மடங்கு பின்தங்கி, அதாவது எக்கனாமிக் கிரைசிஸில் அது வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவோட கம்பேர் பண்ணுறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இந்தியாவே பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்சம் எக்கனாமிக் கிரைசிஸில் தான் இருக்குது இல்லையா. நம்மளோட ஃபியூல் ப்ரைஸஸ்லாமும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு, நம்மளோட எசென்ஷியல் குட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு ஒரு கிளியரான பிக்சர் கிடைக்கணும் அப்படிங்கிறக்காக இப்போ இருக்க எக்கனாமிக் கிரைசிஸ், ஸ்ரீலங்காவோட எக்கனாமிக் கிரைசிஸை தற்போது இந்தியாவோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 3 மடங்கு இன்னும் மோசமாக இருக்குது. இவ்வளோதான் சிம்பிள் சரிங்களா, 3 மடங்கு இன்னும் மோசமாக இருக்குது. அவங்க வந்து வெளில, அதாவது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸே இல்லாமல் கடன் வாங்கி வச்சுருக்காங்க, அதுவே $45 பில்லியன். ஸோ இந்த 2 பாயிண்ட் வந்து முக்கியமாக வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரைசிஸ் இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ முதலாவதாக என்ன காரணம் சொல்லலாம் அப்படின்னா காலனியலிசம் அப்படிங்கிறத ஒரு காரணமாக தாராளமாக சொல்லலாம். காலனியலிசம் இல்லையா, அப்போ காலனியலிசம் எதை சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து காலனி, அதாவது யூகேவோட ஒரு கண்ட்ரோலில் தான் இருந்தாங்க இல்லையா. பிரிட்டன் நம்மளை எப்படி அடிமை பண்ணி ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி ஸ்ரீலங்காவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்போதும் அவங்களோ கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு பாலிசிஸ் காரணமாக பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக ட்ரெயின் பண்ணலாம். ஆனால் நம்ம இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடக்கிற விஷயத்தோட நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா காலனியலிசம் நடந்து கிட்டத்தட்ட 75 வருஷம் ஆயிடுச்சு. இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கணும், அதே டைமில் வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிது. ஸோ 75 வருஷம் ஆச்சு அப்படின்னால இதை ஒரு காரணமாக வைக்க வேணாம். ஆனால் இது ஒரு காரணம் தான். 1990 அப்புறம் போஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸும் ஒரு காரணம் தான், போஸ்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாங் டேர்மாக பின்னாடி போன காரணம். இப்போ மோஸ்ட் இமீடியட் ரீசனாக பார்த்துக்கோங்க, இப்போ நடந்திருக்கிறதுக்கான மோஸ்ட் இமீடியட் ரீசனாக வந்து நம்ம என்னெல்லாம் எடுக்கலாம். முதலாவதாக பேண்டமிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ இந்த கோவிட் பேண்டமிக்னால உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளும் பார்த்திங்க அப்படின்னா எக்கனாமிக்கலாக பாதிக்கப்பட்டுச்சு. இந்தியா உட்பட ஸ்ரீலங்காவுக்கும் அது விதிவிலக்கு இல்லை, ஸ்ரீலங்காவும் நல்லா அதில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ பேண்டமிக் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே காரணம் சொல்லலாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனை உலக நாட்டில் இருக்கோ அதை வந்து நீங்கள் பேண்டமிக்கு வந்து காரணமாக சொல்லி அதில் வந்து நீங்கள் வந்து எடுக்கலாம். எஜுகேஷன் பூரா இருக்கா பேண்டமிக்கு காரணம் சொல்லிடலாம். ஸோ அங்கே இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ் ட்ரேடு, வேலைவாய்ப்பு, எக்கனாமி, சோசியல் டிகிரேடேஷன் இருக்கா, நீங்கள் ஏன்னா சோஷியல் டிகிரேடேஷன் பேண்டமிக்னால பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக உமன்ஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு, உமன் ஹராஸ் பண்ணப்பட்டிருக்காங்க, உமனுக்கு வேலை வாய்ப்பு போயிடுச்சு, எப்படி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே போச்சு, அதில் விமனுக்கு ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. ஆல்ரெடி விமன் பின்தங்கியிருக்காங்க, இப்போ தான் ஓரளவுக்கு ஈக்குவலாக வந்தாங்க, மறுபடியும் விமனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேண்டமிக் வந்து மறுபடியும் கீழே தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த எக்கனாமிக்லாம் நடக்கிறது, சோஷியலாக நடக்கிற, கல்ச்சரலாக நடக்கிற, ரிலீஜியஸாக நடக்கிற என்ன கிரைசிஸ் வந்து வந்தாலும் அதை வந்து பேண்டமிக் அப்படிங்கிறத காரணம் சொல்லிடலாம். 1 மாதம் 2 மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருடம் இல்லையா. இந்த கோவிடோட இந்த லாக்டவுன்ஸ் அங்கே இங்கே எஃபெக்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 3 வருடம் தொடர்ந்து இருந்துச்சு. 3 வேவ் அப்படிங்கிறது இது பெரிய அளவில் வந்து நம்ம எக்கனாமி வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. முதலாவதான விஷயம் பேண்டமிக், ரெண்டாவது விஷயம் டெப்ட் ஃபைனான்சிங். ஆமாம், காசு இல்லை இல்லையா, ஸ்ரீலங்காவுக்கு வந்து க்ரூட் வாங்குறதுக்கு காசு இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்டருந்து கடன் வாங்குறாங்க, வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்குறாங்க, அதனால எக்ஸ்டர்னல் டெப்ட் கண்ணா பின்னான்னு ஏறி போயிட்டு இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும் இல்லையா. இதுவே பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கான எக்கனாமிக் கிரைசிஸ்க்கான 2வது காரணமாக குறிப்பிட்றாங்க. அப்போது முதல் காரணம் பேண்டமிக், 2வது காரணம் இந்த டெப்ட் ஃபைனான்சிங். டெப்ட் ஃபைனான்சிங் அப்படின்னா கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி பண்ணுறது, இவ்வளோதான் டெப்ட் ஃபைனான்சிங் அப்படிங்கிறது. அப்போ கடன் வாங்கி தேவைகளை பூர்த்தி பண்ண அதுவும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேர்டனாக அக்யூமிலேட் ஆகி கடைசியில் இந்த கிரைசிஸாக வெடிச்சிருக்கு. 3வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்கேம் அலிகேஷன்ஸ் வந்து கவர்மெண்ட். ஸோ இந்த கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ராஜபக்ஷ கவர்மெண்ட், மஹிந்திர பக்ஷ கவர்மெண்ட் சொல்லிட்டு மாறி மாறி வந்து அவங்களே தான் ஆட்சிக்கு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதில் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆனால் அவங்க மெயினான விஷயத்துலேருந்து டிவைட் ஆகி இந்த சிங்களீஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் விஷயம், ரிலீஜியன் விஷயம், அங்கே இருக்க தமிழ் ஈழத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒழுங்காக ஒதுக்கீடு கொடுக்காமல் இருக்கிறது, அந்த 13வது அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஒழுங்காக நிலுவையில் பண்ணாமல் இருக்குது. ஸோ எக்கனாமிக்காக பார்க்காம ஓட்டுக்காக என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ ரீசெண்டாக வந்த கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆட்சிக்கு வந்தவுடனே பாப்புலர் ஓட்ஸ், பாப்புலர் பாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது எக்கனாமிக் என்ன சம்மந்தமோ அதெல்லாம் இல்லாமல் ஸோ ஓட்டு எடுக்கிறதுக்காக சரிங்களா, ஓட்டு வாங்குறதுக்காக வந்து நிறையா இன்சென்டிவ்ஸு, நிறையா என்கரேஜ்மெண்ட்டு, நிறையா ஃப்ரீயான கன்செஷன்ஸு இந்த மாதிரிலாம் கொடுத்து ஆல்ரெடி
ஆல்ரெடி எக்கனாமிக் கிரைசிஸில் மாட்டியிருக்க கண்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இன்னும் பின்தங்கி போகிறதுக்கு காரணமாக இந்த கவர்மெண்ட்ஸோட மேலே வந்து குற்றச்சாட்டுகள் வச்சுருக்காங்க, நிறைய கரப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் குற்றச்சாட்டாக வச்சுருக்காங்க. இன்னொரு முக்கியமான காரணம், இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா இந்த பேண்டன் போட்டிருக்கேன்ல, இதில் என்ன என்ன குறிக்கிறேன் அப்படின்னா வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கவர்மெண்ட் ஐ மீன் அந்த ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அக்ரிகல்ச்சர் சரிங்களா, அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது எப்படி இந்தியாவில் ரொம்ப பெரிய ப்ரைமரி செக்டர், கிட்டத்தட்ட 49% எம்ப்ளாய்மெண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. கிட்டத்தட்ட 18% மக்கள் 18% ஜிடிபி அக்ரிகல்ச்சர்ல தான் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி தான் ஸ்ரீலங்காலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அக்ரிகல்ச்சர். ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டீ, இதெல்லாம் தான் இதெல்லாம் வந்து இம்போர்ட் பண்ணுறது எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் அது காசு கிடைக்குது. டீ, இந்த பிளான்டேஷன் டீஸ் சரிங்களா, இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், ரப்பர் சரிங்களா, டீ ரப்பர் இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அது காசே வந்துட்டுருக்கு. அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா உரங்கள் ஃபெர்டிலைசர் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு மட்டுமே வந்து மாதம் வருஷம் 3% ஆஃப் ஜிடிபி செலவாகுது. அவ்வளோ தூரம் பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபெர்டிலைசர் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க, விவசாயிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ உடனே அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரே நைட்டில் என்ன பண்ணியிருக்கு, ஒரே நைட்டில் வந்து மொத்தமாக எல்லா ஃபெர்டிலைசர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா பேன் பண்ணிட்டாங்க. இம்போர்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் பேன் பண்ணி ஒரே நைட்டில் வந்து ஸ்ரீலங்கா வந்து ஃபெர்டிலைசர் ஃப்ரீ கண்ட்ரி ஆயிடுச்சு, கெமிக்கல் ஃபெர்டிலைசர் ஃப்ரீ கண்ட்ரி ஆயிடுச்சு சரிங்களா, கெமிக்கல் ஃபெர். இதனால் பின்விளைவுகள் என்னெல்லாம் ஆச்சு அப்படின்னா விவசாயம் அதாவது அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் மட்டுமே மெயினாக டிபெண்ட் பண்ணியிருக்க அந்த ஸ்ரீலங்காவோட எக்கானமி பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசர்ஸை வந்து உடனே பேன் பண்ணனால அக்ரிகல்ச்சரோட க்ரோத் ஐ மீன் ஃபெர்டிலைசர் பேன் பண்ணிட்டாங்க, உரங்களை நிறுத்திட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோட விளைச்சலும் கம்மியாகும், கரெக்டு தானே. ஸோ அக்ரிகல்ச்சர் விளைச்சல் கம்மியானவனே அந்த எக்கானமி இன்னும் இன்னும் பாதிக்கப்பட்டதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம். ஸோ கவர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு பேன் பண்ணுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா எக்கனாமிஸ்ட்டு நிறைய நாடுகளில் ரிவ்யூலாம் கொடுத்துட்டு இந்த உடனே பேன் பண்ணதை வந்து ரொம்ப பெரிய பின் விளைவுகளை வந்து எக்கனாமி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்டிலைசர்ஸ் வந்து மறுபடியும் சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் பாலிசிஸ், மிஸ்கைடிங் பாலிசிஸ். அடுத்ததாக வந்து நாலாவது முக்கியமான விஷயம், இப்போ சைனா வந்து இவ்வளோ பெரிய கிரைசிஸில் இருக்கிறதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா சைனீஸ் டெப்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன சைனீஸ் டெப்ட் ட்ராப், கடன் வாங்குறாங்க இல்லையா அது சைனாட்ட கடன் வாங்குறாங்க. சைனாட்ட எவ்வளோ கடன் வாங்கிறாங்க, நிறைய கடன் வாங்கி கடன் வாங்கி சைனா அது அவங்கள வந்து ஒரு டெப்ட் ட்ராப் கடனாலேயே வச்சுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரீசெண்டாக வந்து ஹம்பன் டோட்டா போர்ட் சரிங்களா, ஹம்பன் டோட்டா போர்ட் அப்படிங்கிறது ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட். இந்த போர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 99 இயர்ஸ்க்கு வந்து சைனாக்கு வந்து லீஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 99 இயர்ஸ் லீஸ் கொடுக்குறது வந்து லிட்டரலாக அதை விற்கிற மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட சாவர்னிட்டி போயிடும் இல்லையா, அவங்களோட சாவர்னிட்டி போயிடும். இன்னும் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கடன்லேயே இருப்பாங்க. ஸோ இந்த கடன் அடிக்கிறதுக்கு மறுபடியும் கடன் வாங்குவாங்க. அப்போ அந்த கடன்லாம் அதிகமாகிச்சு அப்படின்னா சைனா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் டெரிட்டரியவே கேட்கும் கரெக்ட் தானே, இன்னொரு கொஞ்சம் ஸ்ரீலங்காவோட கொஞ்சம் டெரிட்டரியே கேட்கும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டை பார்த்திங்க அப்படின்னா சைனா வந்து வாங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ரீலங்காவோட சாவர்னிட்டி போகக்கூடும் சைனீஸ் டெப்ட் ட்ராப் அப்படிங்கிறது இப்போ இருக்க எக்கனாமிக் கிரைசிஸ்க்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக வந்து கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ். இது எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் பண்ண ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப புவராக இருக்குது, ரொம்ப மிஸ்கைடிங்காக இருக்குது. ஸோ அவங்க இன்னும் இன்னும் பார்த்திங்க அப்படின்னா எலெக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணி மக்களோட ஓட்டை ஃபோக்கஸ் பண்ணியே எல்லா விஷயங்களும் பண்ணிட்டுனால ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் சேர்ந்து தான் இப்போ வெடிச்சிருக்கு. ஒரே நாள் நடக்காமல் இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் கோவியாக சேர்ந்து இப்போ வந்து பெரிய எக்கனாமிக் கிரைசிஸை வந்து ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா டெய்லி எல்லா பக்கமும் ப்ரொட்டஸ்ட் ஆர்ப்பாட்டங்கள் நடந்து அங்கே இருக்க கவர்மெண்ட் வந்து இது பண்ணணும் ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பக்கம் ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டுருக்கு. ஸோ அடுத்ததாக ஒரு முக்கியமான டாபிக் என்ன, சரி இப்போ இப்போ வந்து ஸ்ரீலங்காவில் என்னென்ன கிரைசிஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்த்தோம். இந்த கிரைசிஸ்க்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது ஃபேக்டர்ஸ் ஆஃப் கிரைசிஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். இதனால இந்தியா எந்த அளவுக்குலாம் பாதிக்கப்படுது, இந்தியாவில் என்னெல்லாம் வந்து இதனால இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம். ஸோ முதல் இம்பாக்ட் சரிங்களா, முதல் இம்பாக்ட் இதில் என்ன இருக்குது, இப்போ ரீசெண்டாக நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து போட்லேருந்து எஸ்கேப் ஆகி இங்கே வந்திருக்காங்க, ரெஃப்யூஜி சரிங்களா, இல்லீகலாக வந்து ரெஃப்யூஜி இங்கே வந்திருக்காங்க, தஞ்சம் புகுந்துருக்காங்க. ஸோ அவங்கள வந்து கோஸ்ட் கார்டு ரிவ்யூ பண்ணி இது பண்ணி ஹோமில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ ஆரம்பிச்சிருக்கு இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே நடக்க அங்கே வந்து இந்த மாதிரி எக்கனாமிக் கிரைசிஸ் நடக்க இங்கே ரெஃப்யூஜி கிரைசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ எக்கனாமியில் நடக்கிற இந்த விஷயங்கள்னால வந்து என்ன அது ரெஃப்யூஜி கிரைசிஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நிறையவே வாய்ப்பு இருக்குது.
ஸோ வேற என்னெல்லாம் இம்பாக்ட் இருக்கலாம் இந்தியாவுக்கு அப்படின்னு பார்த்தா, முதல் விஷயம் மெயினாக இம்பாக்ட் இருக்குது இந்தியாவுக்கு வந்து, முதல் விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ் தான். ஸோ அங்கே வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் இருக்குது, அப்போ அங்கே இருக்கிற ரெஃப்யூஜி அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு நாட்டுக்கு மூவ் ஆவாங்க. எந்த நாட்டுக்கு மூவ் ஆவாங்க, பக்கத்தில் எந்த நாடு இருக்கோ அந்த நாட்டுக்கு மூவ் ஆவாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு இமீடியட் பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்மளோட இந்தியா. ஸோ இந்தியாவுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்க ரெஃப்யூஜியாக வந்து இங்கே வந்து இடம்பெயர்ந்து வருவாங்க, மைக்ரேட் ஆகி இந்தியாவுக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்தியாவுக்குள்ளே வந்தோடனே இப்போ ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கூட அந்த ஃபேமிலியை வந்து ஃபோட்டோ பிடிச்சி எல்லோரும் வச்சுருந்தாங்க, ஒரு கை குழந்தையோட ஒரு ஃபேமிலி வந்து வந்துருந்துச்சு. ஸோ இதே மாதிரி இன்னும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய பேர் அங்கே எக்கனாமிக் கிரைசிஸ் வர வர இங்கே வரக்கூடும். ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்திருக்கு, அங்கே தமிழில் போர்கள் நடக்கும்போது இங்கே நிறைய ரெஃப்யூஜிஸ் வந்தாங்க. ஸோ அங்கே சிங்களீஸ்க்கும் தமிழுக்கும் சண்டை நடக்கும்போது நிறைய ரெஃப்யூஜிஸ் ஸ்ரீலங்காலேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. ஸோ இந்த விஷயம் ஹிஸ்ட்ரியில் ரிப்பீட் ஆகிறதுனால இப்போ மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடும். ஸோ இது இம்பாக்ட் ஆஃப் த கிரைசிஸ் அண்ட் இந்தியாவில் முதல் இம்பாக்ட் வந்து இந்த ரெஃப்யூஜி கிரைசிஸ். இது போக என்னெல்லாம் இம்பாக்ட்ஸ் இருக்கலாம், ஸோ இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய இம்பாக்ட்ஸ் இருக்கும். ஸோ எக்கனாமி ஸ்ரீலங்காவோட எக்கனாமி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம நெய்பரிங் கண்ட்ரி ஒன்றும் பாதிக்கப்படுதுன்னு அர்த்தம். ஸோ நம்மளோட செக்யூரிட்டி, எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி, இமீடியட் செக்யூரிட்டி வந்து பாதிக்கப்படக்கூடும். அதே மாதிரி நம்ம வந்து நிறைய ட்ரேட் வந்து ஸ்ரீலங்கா கூட பண்ணுறோம், இனிமேல் எந்த ட்ரேடும் பண்ண முடியாது, ஏன்னா அவங்களுக்கு எசென்ஷியல் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கே காசு இல்லை. இது போக நம்மளோட குட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணி அதெல்லாம் வாங்குறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து காசு இருக்காது. ஸோ இதெல்லாம் காரணத்துக்காக இந்தியா என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ ஸ்ரீலங்காவோட கிரைசிஸை வந்து இந்தியா எப்படியெல்லாம் அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரி இந்தியா நிறைய இடங்களில் வந்து நிறைய வழிகளில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஸ்ரீலங்கன் எக்கனாமிக் கிரைசிஸை போக்குறதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம், எப்படியெல்லாம் இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது. இம்பாக்ட் வந்து இந்த மாதிரி தான், மெயினாக ரெஃப்யூஜி கிரைசிஸ், அதுக்கப்புறம் நம்மளோட இமீடியட் நெய்பரான நெய்பரிங் கண்ட்ரி பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட எக்கானமி, நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டி, நம்மளோட எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி எல்லாமே வந்து பாதிப்பு, நம்மளோட ட்ரேடு முதற்கொண்டு எல்லாமே பாதிப்படையக்கூடும். ஸோ இந்தியா இதுக்கு எப்படியெல்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிச்சு, இந்தியா வந்து ஸ்ரீலங்காக்கு எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சு, முதல் விஷயம் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஒரு $500 மில்லியன் கிரெடிட் வந்து கொடுத்துச்சு சரிங்களா. இதை வந்து கிரெடிட் லைன் அப்படிங்கிறது வந்து கடனாக கொடுத்துருக்கு, எப்படி ஸ்ரீலங்கா சைனா கடனாக கொடுத்துச்சோ அதே மாதிரி நம்ம வந்து ஒரு கடனாக உடனே வந்து டாலர்லேயே வந்து ஒரு $500 மில்லியன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ணலாம், டாலர் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா, அவங்க வந்து அதை வச்சு ஆயில் வாங்கிக்கலாம் இல்லை ஏதாவது வந்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் அவங்களோட தேவையை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இது பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது விஷயமா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த பேண்டமிக் டைமில் இந்தியா ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை, ஸோ நிறைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், நம்ம இந்தியாவோட எல்லா நெய்பரிங் கண்ட்ரிஸ்க்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிட் வேக்சின் சப்ளை பண்ணுறதாகட்டும், இந்த மாதிரி நிறையா ஹெல்த் கேர் சப்ளை பண்ணுறதாகட்டும், ஹெல்த் நர்சஸ் சப்ளை பண்ணுறதாகட்டும், அட்வைசர்ஸ் சப்ளை பண்ணுறதாகட்டும், இதோட ஸ்ட்ராட்டஜி எப்படி வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லிக் கொடுக்குறதாகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ரீலங்காக்கு வந்து அசிஸ்டன்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. மூன்றாவதான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், கரன்சி ஸ்வாப். அது என்ன கரன்சி ஸ்வாப், $400 மில்லியனுக்கு வந்து கரன்சி ஸ்வாப் பண்ணியிருக்கு July 2020. அது என்ன கரன்சி ஸ்வாப் அப்படின்னா வந்து இது நல்லா வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ கரன்சி ஸ்வாப் அப்படின்னா கிரெடிட் லைன் வேற சரிங்களா, கிரெடிட் லைன் அப்படின்னு கடனாக கொடுக்குறது, $500 மில்லியன் வந்து கடனாக கொடுத்துச்சு. அது போக $400 மில்லியன் கரன்சி ஸ்வாப்பாக கொடுத்துச்சு. கரன்சி ஸ்வாப் அப்படின்னா இங்கே பாருங்க, இப்போ ஒரு கண்ட்ரி ஏ கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க, பி கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இப்போது ஏ கண்ட்ரி என்ன பண்ணும் அப்படின்னா பி கண்ட்ரிக்கு கரன்சி ஸ்வாப் மூலிமா டாலரில் காசு கொடுக்குது சரிங்களா, டாலரில் காசு கொடுக்குது. இந்த டாலர் எவ்வளோ, இப்போ ஒரு டாலர் அப்படிங்கிறது வந்து ₹70 அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த டாலருக்கு இணையான இந்த இந்தியன் ருபீஸ், அதாவது இன்னொரு ருபீஸில் சரிங்களா, இந்த ரெண்டு கண்ட்ரிஸ்க்கும் அக்ரி பண்ண இன்னொரு ருபீஸ், ஒன்று வந்து டாலரில் இந்தியா, பி வந்து ஏக்கு கடன் கொடுக்குது. இப்போ ஏ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டாலருக்கு ஈக்குவலண்டான அவங்களுக்கு வசதியாக ஒரு கரன்சி இருக்கும்ல, இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து இந்தியன் ருபீஸ் தான் அவங்களோட கரன்சியும், அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இந்தியன் ருபீஸில் அந்த $400 மில்லியன் கொடுத்துரும் இவ்வளோதான். இதான் வந்து கரன்சி ஸ்வாப். அப்போ ஃப்யூச்சரில் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பி கண்ட்ரி அதாவது இந்தியா என்ன பண்ணும், மறுபடியும் அந்த ருபீஸில் எவ்வளோ வாங்குச்சோ அந்த ருபீஸை திருப்பி கொடுத்துட்டு டாலரில் நம்ம கொடுத்த $400 மில்லியனை டாலராகவே வாங்கிடுவோம். இதுதான் கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் நம்ம ஜப்பான் கூட, ஆஸ்திரேலியா கூட, யூஎஸ் கூட எல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம ஒரு கிரைசிஸில் இருக்கும்போது இந்த மாதிரி கண்ட்ரிஸ் நம்மளுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கரன்சி ஸ்வாப் மூலிமா $400 மில்லியன் என்ன பண்ணியிருக்கு இந்தியா வந்து ஸ்ரீலங்கா கொடுத்துருக்கு. ஸோ கரன்சி ஸ்வாப்னா என்ன அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு டாலரில் கொடுத்த காசை வந்து அவங்களோ வேற ஒரு ருபி வேற ஒரு கரன்சி சரிங்களா, ருபியில் தான் இருக்கணும் இல்லை. இப்போ நம்ம வந்து ஜப்பான் எடுத்துக்கோங்க, ஜப்பானி இந்தியா. ஸோ கரன்சி ஸ்வாப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னா டாலரில் ஜப்பான் என்ன பண்ணிச்சு அப்படின்னா ஜப்பான் வந்து டாலரில் கொடுக்கல, எண்ணில் கொடுத்தாங்க அவங்களோட கரன்சியான எண். ஸோ எண்ணில் என்ன பண்ணிச்சு அப்படின்னா காசு கொடுத்துச்சு. இந்த எவ்வளோ எண்ணோ அவ்வளோ ருபீஸை வந்து இந்தியா அப்போவே கொடுத்துருச்சு. இந்தியாவும் ருபீஸாக இது வந்து ஸ்வாப் தான், கரன்சி ஸ்வாப் தான், கிரெடிட் இல்லை, கடனாலேயே ஆகலை. எவ்வளோ எண்ணு வாங்குச்சோ அவ்வளோ ஸ்வாப்பையும் கொடுத்துருச்சு.
ஐ மீன் அவ்வளோ ருபீஸையும் கொடுத்துருச்சு. ஃபியூச்சரில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க எவ்வளோ ருபீஸ் வச்சு வாங்கினாங்களோ அந்த ருபீஸை திருப்பி கொடுத்துட்டு இந்த எண்ணெய் திருப்பி வாங்கிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட். ஸோ இதே மாதிரி கரன்சி ஸ்வாப் அக்ரிமெண்ட் நம்ம வந்து ஸ்ரீலங்கா கூட பண்ணியிருக்கோம். ஸோ இது இந்த ஃபோர் பில்லர் இனிஷியேட்டிவில் தான் வந்து நம்ம மெயினாக ஸ்ரீலங்காவோட இந்த எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்து ஹேண்டில் பண்ணோம். இன்னொன்று வந்து ஃபுட்டுக்கான கிரெடிட்டை வந்து நம்ம கொடுத்துருவோம். ஃபுட்டு தேவைக்கு வந்து நம்ம பணம் வந்து கொடுத்தோம். இன்னொன்று மெடிசன் ஃபியூவெல்லாம் வாங்குறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பண தேவைகளும் கொடுத்தோம், நிறைய ஃப்ரீயாகவும் கொடுத்தோம். இன்னொன்று கரன்சி ஷாப் அக்ரிமெண்ட், இப்போ தான் சொன்னேன் இல்லையா, கரன்சி ஷாப் அக்ரிமெண்ட்டும் நம்ம பண்ணோம். டாலரில் காசு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் எல்லாமே டாலரில், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் எல்லாமே டாலரில் தான் இருக்கும். ஸோ அவங்க டாலரை வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று வந்து இந்த த்ரிங்கோ ஆயில் ஃபார்ம்ஸ் வந்து மாடர்னைஸ் பண்ணுறது. ஸோ இதை மாடர்னைஸ் பண்ணோம், இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாடர்னைஸ் பண்ணோம்னா ஆயில் வந்து இன்னும் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஸோ அதனால இவங்களும் அவங்க வந்து இன்னும் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்து வெளியே வரலாம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபோர் பில்லர்லாம், ஃபுட்டு, மெடிசனு, அடுத்தது கரன்சி ஷாப்பு, அடுத்தது வந்து ஆயில், இந்த நாலு பில்லர் இனிஷியேட்டிவ்ல தான் நம்ம வந்து ஸ்ரீலங்கா வந்து அப்ரோச் பண்ணோம். ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல வந்து உங்களுக்கு அந்த ஸ்ரீலங்காவில் நடந்த இப்போ நடந்த கிரைசிஸ் சரிங்களா, அந்த கிரைசிஸ்க்கான காரணங்கள் பார்த்தோம், ஃபேக்டர்ஸ். அதுக்கப்புறம் இந்த கிரைசிஸ்க்கான காரணங்கள் எல்லாமே சேர்த்து இந்தியாவை எப்படி அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிற விஷயமும் பார்த்தோம். ஸோ இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கும்போது இந்தியா அதுக்கு என்னெல்லாம் வந்து ரிப்ளை பண்ணுச்சு, இந்தியா எப்படியெல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு வந்து ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்களோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை வந்து நம்ம முடிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்லை டெய்லியும் ஒரு நியூஸ் இம்பார்ட்டண்ட்டான நியூஸை வந்து ஒரு கோர்வையாக தெரிஞ்சுக்கணும், ஒரு அனலிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகட்டும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு வந்து லைக் கொடுங்க. ஸோ இட் என்கரேஜஸ் அஸ் டு புட் மோர் வீடியோஸ். ஸோ அதே மாதிரி என்ட்ரி ஆப் தமிழ் அப்படிங்கிற இந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். So thank you for watching Entri App Tamil. Thank you.